வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பதிவில் அமித்திஸ்ட் ஸ்டோனை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அந்த அமித்திஸ்ட் ஸ்டோனை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க அமித்திஸ்ட் ஸ்டோன். அதாவது இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இது குட்டி குட்டியான தம்பிள் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி கிளாஸ், கண்ணாடி கோப்பை, கண்ணாடி பவுல், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணாடியில் தான் இருக்கணும். பீங்கான் கூட வேண்டாம், வெறும் கண்ணாடி தான் இருக்கணும். அந்த கண்ணாடி கோப்பையில், கண்ணாடி கிளாஸில் மூணு அமித்திஸ்ட் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அதை மூணுத்தையும் போட்டுடுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிக்கணும். இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த அமித்திஸ்ட் ஸ்டோனை அந்த கண்ணாடி கிளாஸில் அந்த வெளியில் எடுத்துடணும். இல்லை நீங்கள் அப்படியே குடித்தாலும் சரி, குடிக்கலாம். முன்னாடி வச்சுக்கோங்க, கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க. ஓம் அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சேன் பண்ணணும் மூணு தடவை. மனசுக்குள்ளேயே மூணு தடவை சேன் பண்ணி முடிச்சுட்டு நவகிரகங்கள்கிட்ட நீங்கள் ப்ரேயர் கொடுக்கணும். நவகிரகங்களே, என் வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும், உங்களுக்கு வேறு என்னெல்லாம் தேவையோ, நம்ம இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, உடல் ஆரோக்கியமாகவும் மனசு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பொருளாதார நிறைவோடவும் எல்லோரு கூட அன்போடவும் இருக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை முழுமையடைகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இன்றைக்கி எனக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோ சக்தி கொடுங்க. உங்களுக்கு வேறு என்னெல்லாம் தேவையோ நீங்களே சங்கல்பமாக வச்சுக்கோங்க. ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு கண்ணை மூடி அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு பொறுமையாக இந்த தண்ணி குடிங்க. ஒவ்வொரு சிப்புக்கும், அதாவது இந்த இருக்கக்கூடிய தண்ணியை 9 சிப்பில் குடிக்க முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு அந்த தண்ணி அப்படியே வாயில் வச்சுருக்கும் போது ஒரு கிரகத்தை நினச்சிக்கோங்க. அந்த ஒரு கிரகத்தோட எனர்ஜி உங்களுக்குள்ளே போய் சேர்றாங்க. தண்ணி குடிக்கும் போது உங்கள் உடல் முழுவதும் பரவுறாங்க, உங்களோட 6 பாடி ஃபுல்லாக பரவுறாங்க, உங்கள் எனர்ஜி பாடி ஃபுல்லாக பரவுறத அப்படியே உணர்ந்து அவங்க இந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனநிலையிலையும் சரி, உங்கள் உடல்நிலையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே உங்கள் வாழ்க்கையும் சரி, நல்ல விஷயத்துக்காக பயன்படுறாங்க. அந்த ஒரு கிரகம் அப்படியே முழுமை அடைகிறது. அடுத்து இன்னொரு கிரகம், அந்த மாதிரி 9 கிரகத்துக்கும் பொறுமையாக தண்ணி குடித்து முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை அப்படியே குடிங்க. குடிக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுங்கள், எல்லா கிரகம் நவகிரகங்களோட எனர்ஜி, பஞ்சபூதங்களோட எனர்ஜி எல்லாமே நமக்குள்ளே வந்து சேர்றதை அப்படியே உணர்ந்து குடிங்க. இந்த அமித்திஸ்ட் ஸ்டோனோட ஒரு முக்கியமான தன்மை என்ன தெரியுமாங்க, நவகிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் இந்த அமித்திஸ்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணுறோம் நம்ம, இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே பழைய காலத்தில், அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே இந்த அமித்திஸ்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த ஸ்டோன் குட்டியாக இருக்கிறது, சின்னதாக இருக்கிறதுனால நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம பேக்கில் வச்சு கொண்டு போயிடலாம். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கொண்டு போகலாம். இந்த ஸ்டோனுக்கு இன்னொரு பேர் லக்கி ஸ்டோன்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம். அதிர்ஷ்டத்துக்கு வரக்கூடியது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த அமித்திஸ்ட் ஸ்டோன். இப்போ நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணுறோம், இதே கல்லை கொண்டு போகலாமான்னு கேட்டால், தண்ணியில் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக கல் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பயுமே உங்கள் கையில் வச்சுக்கிறதுக்காக தனியாக ஒரு கல்லோ ரெண்டு கல்லோ வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கல்லை நார்மலாக எங்கே வைக்கலாம்னா, உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம், சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. அதை சுத்தம்னா நல்ல எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த கல்லை வச்சுக்கலாம். இன்னொரு டெக்னிக், எப்பயுமே இந்த கிரகத்தோட எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்றதுக்கு, ஒரு கல்லோ ரெண்டு கல்லோ நீங்கள் நார்மலாக தண்ணி குடிப்பீங்க இல்லைங்க, ஒரு மண்பானை இல்லை மண் பாத்திரம் இல்லை ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுருப்பீங்க. அந்த பாத்திரத்தில் தான் குடிக்கிற தண்ணி எடுத்து குடிப்பீங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு கல் போட்டு வச்சுருந்தா கூட போதும், அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த தண்ணி குடிக்கும்போது எல்லாருக்குமே அந்த நவகிரகங்களோட சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ மொத்தமாக பார்த்தோம்னா, 3 கல் நைட்டில் தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்காக தனியாக, ஒரே ஒரு கல் தனியாக எப்பயுமே தண்ணியில் போட்டு வைக்கிறதுக்காக, எப்பயுமே நம்ம கையில் வச்சுருக்கிறதுக்காக ஒரு கல், மொத்தம் 5 கல் இருந்தால் போதுங்க. அதுவும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் இன்டர்வியூக்காக பேச போகிறீங்க, ஒரு வழக்கு விஷயத்துக்காக பேச போகிறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக பேச போகிறீங்க, அந்த நேரத்தில் இந்த கல்லை கையில் கொண்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கும், நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்களோ அவங்களுக்கும் சாதகமான விஷயமாக தான் நடக்கும். நம்ம இந்த கல்லை யூஸ் பண்ண சாதாரண சாலியாக இருக்கக்கூடிய நம்ம அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவோம். அதிர்ஷ்டசாலியாக மாறி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் ஈர்த்து நம்ம வாழ்க்கையில் உயர்வடைவோம். வாழ்க வளமுடன்.